அனைத்து கால்நடை தொடர் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அண்ணா வணக்கண்ணே. நம்ம வந்து ரெகுலராக நம்ம உங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஏன்னா மற்ற யாரோட வீடியோ போடாமல் உங்கள் வீடியோ மட்டும்தான் நம்ம யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம். சரிங்களா? நீங்கள் தரமான மாடுகள், வேறு நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற நம்ம மாடுகள் கொடுக்குறதுனால நம்ம உங்களை மட்டும்தான் நம்ம வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம். சரிங்களா? நம்ம போன வாரம் ஒரு வீடியோ போட்டோம், இப்போ இந்த வாரம் உள்ள மாடுகளை நம்ம பார்க்கலாம். சரிங்களாண்ணா? ஒவ்வொரு மாடுகளாக எத்தனை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னென்ன மாடுகள் நம்மகிட்ட இருக்குது, அதோடய பால் திறன், சரிங்களா, அதோடய ஈத்து, இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க. சரிங்களாண்ணா? இந்த வாரம் 20 மாடுக்கு மேலே இருந்துச்சு கையில். ஓகேண்ணா. ஆமாம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாடு வந்து கிட்டத்தட்ட நாகர்கோவில் லைனுக்கு போயிருக்கு. ஓகேண்ணா. ஆமாம், ஒரு 3 மாடு இங்கே லோக்கலுக்கு போயிருக்கு. சரிங்கண்ணா. ஆமாம், மிச்சம் இருக்க மாடுகளில் ஒரு 6 மாடு பெரிய மாடுகள் இருக்குது, மற்றபடியாக சின்ன மாடுகள் இன்னும் ஒரு 15 மாடுகள் இருக்குது. நம்ம பெரிய மாடுகளோட டீட்டெயில்களை மட்டும் பார்க்கலாம். சரிங்க. இதெல்லாம் அதிகமான பால் கறவை உள்ள மாடுகள், அதிகமாக கறவை கறக்கக்கூடிய மாடு. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உயர்தர மாடுகள், HF மாடுகள். ஓகேண்ணா. இப்போ நார்மலாக சின்ன மாடுகள் வந்து நம்ம ஊரில் வந்து எல்லாத்துட்டையுமே ஈஸியாக வந்து கிடைக்கும். ஓகேண்ணா. அதனால அதுகளை வந்து எல்லாரும் ஈஸியாக பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி மாடுகள் வந்து நம்ம ஊரில் எல்லாத்துட்டையும் கிடைக்காது. சரிங்கண்ணா. ஸோ அதனால இந்த மாதிரி மாடுகளை வந்து நம்ம ஊரில் எல்லாரும் விரும்பி நம்ம வீடியோவும் பார்ப்பாங்க, அப்புறம் நம்ம மாடுகளையும் பார்ப்பாங்க. திருப்திகரமாக வந்து மாடுகளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த வாரம் வந்து இந்த HF மாடுகளை பற்றி நம்ம வந்து காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சரிங்கண்ணா. ஏன்னா நம்ம ஃபார்முக்கு அப்படின்னு நமக்கு இது வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மில்க் ஈல்டு அதிகமான உள்ள மாடுகள் மட்டும்தான் நம்ம வந்து பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம பால் கறக்கூடியது வந்து கொஞ்சம் லாங்காக பால் கறக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எண்ணங்கள். அப்போ இந்த மாதிரி மாடுகள் வந்து ஒரு ஃபார்முக்கு ஏற்றதாக இருக்குன்னு சொல்கிறீங்களாண்ணா? கண்டிப்பாண்ணே. இப்போ நம்ம மாடுகள் எல்லாமே வந்து ஃபார்முக்கும், அப்புறம் வீட்டில் சில பேர் வந்து நல்லா கறந்து பிழைக்கணும், மாடுகளை வச்சு நல்லா கறக்கணும், அதை வச்சு நம்ம வந்து நம்மளோட செலவுகள் நாட்டுறது எல்லாத்தையுமே குறைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து செலவுகளுக்கு பணங்களை உண்டாக்கிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம மாடுகளை பெரும்பாலும் எடுத்துக்கிடலாம். ஓகேண்ணா. ஏன்னா இப்போ வந்து சின்ன மாடுகள் 2 மாடு வைக்கிறேன், இது ஒரே மாடை வச்சு தீவனம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குருக்களுக்கு வளர்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஓகே. என்னன்னா வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு மாடை நம்ம வச்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து இந்த மாதிரி தலையத்துக்கிடையெல்லாம் எடுத்துக்கிடலாம். நம்ம மாடுகளோட விவரங்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் விளக்கத்தோட. ஓகேண்ணா. சரியா? இது வந்து HF தலையீத்து கிடையாது. ஓகேண்ணா. ஆமாம், பல்லு வந்து பார்த்தீங்கன்னா 2 பல்லு ஆகுது. இது பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளை கலந்த மாடு, நல்ல சின்ன முக அமைப்ப உடைய மாடு, அழகுலையும் நல்லா கூண்ட மாடு. வந்து பார்த்தீங்கன்னா ஈன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் டைம் பிடிக்கும். ஓகேண்ணா. ஆமாம் ஆமாம். இப்போ வந்து இதை வளர்த்து ஒரு 30 நாள் வரைக்கும் வளர்க்குறவங்க வந்து நல்ல முறையில் வளர்த்தாங்கன்னா அந்த கால்சியம் தட்டுப்பாடு அது மாதிரி அவங்க வீட்டோட தீவனம் எல்லாத்துக்குமே ஈஸியாக செட்டாக ஆகிறோம். கண்டிப்பாக சொல்ல போனோம். அதனால் பெரும்பாலும் மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இப்படி தலையத்து கிடையிறிகளை வாங்கி ஒரு 20 நாள் 30 நாள் வளர்க்கலாம். வளர்த்தா கிடையறி ரொம்ப அழகாக நல்ல அம்சமாக வீட்டுக்கு ஏற்றால வளரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா HF மாடு வந்து அதிகமாக நீடிச்சு கறக்கக்கூடிய தன்மைகள் வந்து அதிகமாக உண்டு. ஓகேண்ணா. இப்போ மற்றபடி ஜெர்சி மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 3 மாதம் கூடி போனால் தலையத்து கிடையிறிகள் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் டு ஒரு 6 மாதத்தில் கறவைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேண்ணா. ஆமாம், 1 இயரில் வந்து கறவைகள் பெரும்பாலும் நம்ம செனை போட்ட பிறகு 7 மாதத்தில் கண்டிப்பாக கறவைகள் நின்றோம். நின்றோம். HF மாடை பொறுத்தவரையில் நம்ம வந்து 6 மாதம் நல்லா கறக்கலாம். 6 மாதம் கறந்ததுக்கு அப்புறம் செனை போட்டால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 7.5 மாதம் வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக கறந்துக்கிடலாம். HF வந்து அதிகமாக நீடிச்சு கறக்கக்கூடிய தன்மைகள் அதிகமாக உண்டு. அதிகமாக உண்டு. ஆமாம். அதே மாதிரி சில பேருக்கு வந்து இந்த நிறங்கள் ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா இந்த மாடு வந்து அழகுல நல்லா இருக்கு. அழகுல நல்லா இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து HFங்கிறதால நம்ம கிளைமேட்டுக்கு HF கிராஸ் லைட்டாக கிராஸ் ஆகும். ஓகேண்ணா. நம்ம கிளைமேட் நல்லாவே தாங்கும் மாடை பொறுத்தவரையில. ஓகேண்ணா. வீட்டுக்கு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இது பெரும்பாலும் விரும்பி வாங்குவாங்க. சரிங்கண்ணா. குணத்திலையும் நம்ம பிரச்சனை இருக்காது. குணத்தில் எதுலையுமே பிரச்சனை இருக்காது. குணத்தில் கறக்கிறதுக்கு எதுக்குமே நல்லாமே இல்லை. நீங்கள் பொதுவாக மாடு கொண்டு வர மாடுகள் வந்து குணங்கள் வந்து ரொம்ப சாஃப்ட்னஸான குணமான மாடுகள் தான் கொண்டு வருவீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம மாடு கொண்டு வர்றது எல்லாமே நம்ம வந்து ரப்பர் ஷீட்டில் தான் போடுறோம் முதல்ல. ஓகேண்ணா. குழுவுகளில் வந்து நமக்கு ரப்பர் ஷீட்டில் போடுறோம். இதில் வந்து நல்லா நிற்கணும் முதல்ல. மாடு குணம் இல்லைன்னா பெரும்பாலும் வலிவுள்ள வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேண்ணா. அதனால் நம்ம பெரும்பாலும் மாடுகள் கொண்டாடுற மாடு குணம் இருக்கும். நிறைய பெண்கள் தான் நம்மள்கிட்ட மாடு வாங்குறாங்க. ஓகேண்ணா. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏற்றாலாம் மாடுகள் எல்லாமே நம்ம கொண்டு வருவோம். சரிங்கண்ணா. சரியா? அடுத்த மாடு வந்து ஜெர்சி மாடு. இது வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கு மாடு. இன்னைக்கு காலையில் தான் கொண்டு வந்திருக்கோம். ஓகேண்ணா. நம்ம ஃபார்முக்கு 4 பல்லு. இன்னைக்கு கொஞ்சம் மாடு வந்து கொஞ்சம் கலைய தான் செய்யும். சரியா? அதுக்கு பிறகு நீங்கள் வந்து மாடு கலையுது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இன்றைக்கி மாடு வந்து குணத்தில் வந்து கொஞ்சம் கலைச்சல் இருக்கும். ஏன்னா நம்ம வண்டியில் கொண்டு வரோம், ப்ளஸ் வந்து புது இடங்கள் அப்படிங்கிறப்போ மாடுகள் ஒரு குணம் கொஞ்சம் வித்தியாசப்படும். நான் கண்டிப்பாக கண்டிப்பாக. இது வந்து 4 பல்லு. ஓகேண்ணா. 4 பல்லு தலையத்துக்கிடையே. ஓகேண்ணா. ஆமாம்.
கண்டு போடுறதுக்கு இன்னும் 10 நாள் டைம் கரெக்டா இருக்கு. 10 நாள் ஆகும். இன்னும் பை வைக்கணும். பை இனிதான் வைக்கும். நல்ல வெள்ள கொம்பு மாடா இருக்கு. நல்ல வெள்ள கொம்பு அழகு நல்லாவே இருக்கும். மாட்டை பொறுத்தவரை நல்ல செவல நிறம் நல்லா இருக்கு. சூப்பரா நல்ல ஃபேட் கணந்து பிரச்சனை இருக்காது. ஃபேட்டு பொறுத்தவரையில மாடை பொறுத்தவரை தப்பே இருக்காது. நிறைய பேர் டிகிரி பார்த்துதான் பால் ஊத்துவாங்க. அவங்களுக்கு வந்து இது மாடு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா சொசைட்டி பிரைவேட் சொசைட்டியில் ஃபுல்லாகவே ஃபேட் கணந்து பொறுத்தவரை பேமெண்ட் வரும் பார்த்துக்கானே. அப்போ நம்ம வந்து இந்த மாடுகள் நம்ம வாங்குறப்போ அந்த ஃபேட் கணந்து பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபார்மில் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து நேரடி கஸ்டமர் கொடுக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு 3 ஹச்சப் மாடு வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ஜெர்சி மாடு நமக்கு இருந்துச்சுன்னா அந்த பால் இந்த பால் மிக்ஸ் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபேட் கணந்து ஈக்குவல் ஆகும். கொடுக்கும்போது பால் தரமான மாடாக கொடுக்க முடியும். ஏன்னா பொதுவாகவே ஹச்சப் மாடு வந்து இருக்க ஃபார்ம்ல ஃபுல்லாக ஹச்சப் மாடு வச்சிருக்காங்க. அப்போ ஒரு ஜெர்சி மாடு இருந்துன்னா நல்லதுன்னு சொல்ல வரேன். பால் எல்லாம் ஈக்குவல் ஆயிரும். டிகிரி ஈக்குவல் பெரும்பாலும் இப்போ வந்து வீட்டுக்கு வளர்க்குறவங்க ஒரு 3 ஹச்சப்போ எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஜெர்சி போட்டுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அடுத்து வந்து ஹெச்எஃப் மோட்டி. மோட்டி சரி ஓகேண்ணா. இது வந்து 2வது ஈத்து மாடு. சரிங்கண்ணா. ஆமாம். நல்லா மோட்டி கொம்பு இல்லாமல் அழகாக இருக்கும். நல்லா உயரமாக இருக்குண்ணா இந்த மாடு. இது வந்து பயங்கரமான உயரமாக இருக்கும். மாட்டை பொறுத்தவரை நல்ல அழகு தீவனம் எல்லாத்துக்குமே மாடு சூப்பர் மாடு. ஆமா காம்பு நல்லா கருங்காம்புங்கிறதால கறக்குறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே இருக்கும். மாடை பொறுத்தவரை நல்ல சைஸான மாடு. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருந்தோம்னா 6 அடி வரைக்கும் இருக்கும். ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 6 அடி உயரம் இருக்கும். 6 அடி உயரம் இருக்கும். காம்பு நல்ல நீள காம்பு. மாடை பொறுத்தவரையில ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து மாடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டு போடுறதுக்கு ஒரு 15 நாள் டயர் இருக்கு. டயர் இருக்கு. 15 நாள் டயர் இருக்கு. மடி வைக்க வேண்டியிருக்கு. இன்னும் பை வைக்கும் அப்படின்னா மடி வைக்க வேண்டியிருக்கு. மாடை பொறுத்தவரையில நல்ல அழகு குணத்திலே நல்ல மாடு. சரிங்க. குணம் எல்லாமே நல்லா இருக்கும். மாட்டை பொறுத்தவரையில இந்த ஈத்துக்கு ஒரு 15க்கு மேல தாராளமா கறவை இருக்கும். 15க்கு மேல 15க்கு மேல கறவை தாராளமா இருக்கும். தீவன தண்ணி எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கா. நம்ம ஃபார்ம்ல உள்ள மாடு எந்த மாட்டுக்குமே தீவன தண்ணியில பிரச்சனையே இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இது வந்து மடியும் நல்லா வச்சிருக்கு. ஒரு 15 நாள்ல இன்னும் நல்ல மடி அமைக்கும். மாடை பொறுத்தவரையில கருங்காமுங்கிறதால கறக்குறதுக்கு எல்லாமே நல்லாவே இருக்கும். காம்பு வந்து நல்ல சாஃப்டான காம்பு தான். ஏன்னா நம்மகிட்ட வர மாடுகள் பெரும்பாலும் நம்ம வந்து கல் காம்பு கொண்டு வர மாட்டோம். இல்லாமல் நம்ம எல்லா மாட்டுக்குமே காம்பு இழுத்து பார்த்துருவோம். தலையத்துக்கிட்ட ஏரியா இருந்தாலும் நம்ம வந்து பெரும்பாலும் காம்பு எப்படி இருக்கு, 2 ஹோல் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெளிவாக பார்த்து தான் கொண்டு வருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டி மாடை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்ம்லையும் ரொம்ப விரும்புவாங்க. இன்னொன்று மோட்டி மாடுனாலே ரொம்ப கறக்கும். இது வந்து பெரும்பாலும் எல்லாரும் மனசுலையும் ஓடுறது. அதே மாதிரி மாடை பொறுத்தவரையில் கொம்பு இல்லாத மொட்டை மாடுகள் நல்லாவே கறக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொடுக்குறதுல மாடுகள் மோட்டி மாடுகள் நல்லா கறக்குது. ஓகே. மோட்டி மாடுகள் வந்து பொதுவாகவே நல்லா மில்க்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக மோட்டி மாடுகள் பெரும்பாலும் கறவையும் கூடுதல் இருக்கும். மாடை பொறுத்தவரையும் நல்லாவும் இருக்கும். வேல்யூ ரீவேல்யூவும் கொஞ்சம் மோட்டி மாடுக்கு இருக்குது. இருக்குது. நம்ம ஏரியாவில் பெரும்பாலும் மோட்டி மாடுகளுக்கு ரீவேல்யூ நம்ம கொடுக்கும்போது மாடுகளுக்கு நல்ல விலைக்கு போகுது. விலைக்கு போகுது. ஓகேண்ணா. அதே மாதிரி இது நல்ல உயரம் இருக்குது. இப்போ பல்லு வந்து 6 ஆகுது. 6 பல்லு தான் வந்து 6 பல்லு தான் ஆகுது. அடுத்த ஈத் ஆகும்போது இதுல இருந்து இன்னும் ஒரு ஜான் ஹைட்டு வரும். இப்போ வந்து ஒரு 5.5 அடி உயரத்துக்கு மாடு இருக்கு. 6.5 அடி வரைக்கும் ஹைட்டு. 6.5 அடி உயரம் வரைக்கும் ஹைட்டு நல்லா வரும். கண்டிப்பா சொல்ல போனா நல்ல உயரம். அடுத்த மாடு வந்து பாத்தீங்கன்னா இது ஹெச்எஃப். ஓகேண்ணா. ஹெச்எஃப்ல பிளாக் அண்ட் ஒயிட்டு கரெக்ட் ரெண்டும் வந்து சேமா இருக்கும். ஓகேண்ணா. மாடை பொறுத்தவரை 6 பல்லு. 6 பல்லு மாடு. 6 பல்லு மாடு. ஒரு 15 நாள் கண்டு போடுறதுக்கு 15 நாள் டைம் இருக்குது. ஓகேண்ணா. ஆமா கறவை நல்லா இருக்கும். ரெண்டு வேலைக்கும் சேர்த்து தலையீத்துல 15 லிட்டர் கறந்த மாடு. 15 லிட்டர் கறந்த மாடு. 15 லிட்டர் கறந்த மாடு. இந்த ஈத்துக்கு வந்து ரெண்டு வேலைக்கும் சேர்த்து 20 லிட்டர் தாராளமா வரும். ஒரு 15 நாள் டைம் இருக்குது. மாட்டை பொறுத்தவரை தோல் எல்லாம் நல்லா சாஃப்டான தோல் நல்லா நீடிச்சு மாட்டை பொறுத்தவரை கறக்கும். குணத்திலே ரொம்ப நல்ல அழகான குணத்தில் உள்ள மாடு. யாருனாலும் இது பண்ணலாம். மடி தோரணம் நல்லாவே இருக்குது. மடி காம்பு எல்லாமே நல்ல கருங்காம்புக நல்ல கறக்கும் மாட்டை பொறுத்தவரையில். அதே மாதிரி மாடு முகமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். மாடு வந்து சின்ன கொம்போட நல்லா முன்பக்க வளைவில் ஒரே சேமில் இந்த டைப் மாடுகள் வந்து பெரும்பாலுமே எல்லாரும் விரும்புவாங்க. எல்லா காட்டில் உள்ளவங்களும் இந்த மாட்டை விரும்புவாங்க. கேரளாவுக்கும் விரும்புவாங்க, தமிழ்நாட்டிலையும் விரும்புவாங்க. எல்லாருக்குமே இந்த மாடு பிடிக்கும். நல்ல ஹைட்டு, நல்ல உயரம். மாடு நல்ல நீள வளத்தில் இருக்கு. நல்ல பெரிய மாடாக இருக்குண்ணா. நல்ல பெரிய மாடு. இன்னும் ஒரு 15 நாள்ல கண்டு போடும். டைம் வந்து ஒரு 15 நாள் இருக்குது. 15 நாள் ஆ 15 நாள் இருக்குது. மாடு நல்ல பெரிய மாடு. யாருனாலும் இந்த மாட்டை வந்து விரும்புவாங்க. சரியா. ஹெச்எஃப் மாடு வந்து பெரும்பாலும் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கிராஸ், இந்த மாடு வந்து லைட்டாக கிராஸு, அதனால எல்லாருமே விரும்பி வளர்க்கலாம். இந்த மாடுகளை வந்து விரும்பி வளர்க்கலாம். பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக மாடுகள் வந்து உண்மையை சொல்ல போனால்
நல்ல குணத்தில் உள்ள மாடுகள் தான் நம்ம எடுக்கணும். இன்னைக்கு சொல்ல போனா இந்த மாதிரி மாடு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி குணத்துல எடுத்தா கண்டிப்பாவே நல்லா இருக்கும். நம்ம பயப்படாம வளர்க்கலாம். கண்டிப்பா 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 நிறைய மாடு இப்போ நம்மகிட்டலாம் நிறைய மாடுகள் வருது. ஹெச்எஃப்லயே வந்தாலும் சரிதான், ஜெர்சியா இருந்தாலும் சரிதான், லைட்டா கிராஸ் எடுக்கும்போது கொஞ்சம் உதயுது அப்படின்னு சொல்லி நிறைய மாடு நம்மகிட்டலாம் வெளியில உள்ள இருந்து எடுத்து மாடுகள்லாம் நம்மகிட்ட வரும். குணங்கள் வந்து கம்மியா இருக்கு, குணங்கள் பத்தல அப்படின்னு சொல்லி நம்மளை எடுத்துக்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம அப்படி மாடு எடுக்க மாட்டோம். ஓகேண்ணா. ஆமா, பெரும்பாலும் நம்மகிட்ட உள்ள மாடுகளுக்கு குணத்துக்கு சொல்லியே கொடுத்துருவோம். குணத்துக்கு உண்மையா சொல்ல போனா நல்லா இருக்கும். எந்த பக்கம் இருந்தாலும் நம்ம செலவெல்லாம் அது மாதிரி முற்றது வைக்கிறது அந்த மாதிரி எந்த விஷயமே நம்மகிட்ட இருக்காது. நம்ம மாடுகள் எல்லாமே குணத்துல அருமையா இருக்கும் உண்மைக்கு சொல்ல போனா. இப்போ அடுத்த மாடு சொல்லுங்கண்ணா. அடுத்த மாடு பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் மோட்டி. ஓகேண்ணா. ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா 2000 மாடு. ஓகேண்ணா. ஈன்றதுக்கு வந்து ஒரு 12 to 15 நாள் டைம் இருக்குது. ஓகேண்ணா. இது வந்து மோட்டி தான். இது நல்லா கருங்காம்பு, நல்லா முகம் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கட்ட முகம், ரொம்ப நீளமா இருக்காது முகம். முகம் வந்து கட்ட முகமா இருக்கும். நல்லா மாட்டை பொறுத்தவரையில நல்லாவே நீடிச்சு கறக்கும். முகம் எல்லாமே நல்லா அழகா இருக்கும். மாடு நல்ல வெயிட்டு மாடுனே. மாட்டை பொறுத்தவரை இன்னும் ஒரு 15 நாள் நம்ம வளர்க்கும் போதே இன்னும் மப்பா ஏறும். மாட்டை பொறுத்தவரை இன்னொரு 15 நாளைக்கு இன்னும் வளர்க்கும் போது நல்லா வெயிட் எல்லாமே நல்லா போகும். மாட்டை பொறுத்தவரை பை வைக்க பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் இன்னும் மாடு வந்து இன்னும் பை நல்லா பெரிய பைய வைக்கணும். கண்டிப்பா 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 மாடு வந்து நல்ல வெயிட்ல இருக்கு. சைஸ் நல்ல சைஸு. ஓகே. இன்னும் 15 நாள் நம்ம வீட்டில் நீங்க நம்மளோட ஆதாரங்கள் எல்லாம் கொடுக்கும் போது ஆகாரங்கள்லாம் மாடு நல்லா இந்த மோட்டிக்கு அப்புறம் வந்து நம்ம பார்க்க கூடாது வந்து ஹெச்எஃப் தலையத்து கிடேரி. ஓகேண்ணா. இந்த மோட்டியை வந்து பாத்தீங்கன்னா 15 நாள்ல பையன் நல்லாவே வைக்கும். மாடு உடம்பும் நல்லாவே வைக்கும். அடுத்து பார்க்கக்கூடிய மாடு வந்து தலையத்து ஹெச்எஃப் மாடை பற்றி நம்ம பார்ப்போம். தலையத்து கிடையிறேண்ணா. ரெண்டு பல்லு முளைக்குது கிடையா பொறுத்தவரையில. ரெண்டு பல்லு தான் முளைக்குது. பல் போடாம பல்லு ரெண்டு பல்லு கரெக்டாக பல் போடுறதுக்கு முன்னே சிலையாக இருக்கு. இப்போ ரெண்டு பல்லு முளைக்க ஆரம்பிக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா. ரெண்டு பல்லு முளைக்குது நல்லா கருங்காம்பு. ஆமா, நல்ல தீவனம் வைக்கிறவங்களுக்கு 20 வரைக்கும் கறக்கும் மாட்டை பொறுத்தவரையில. ஆமா, நல்ல கிடாரி மாடா கொஞ்சம் கறக்குற மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க. ஏன்னா நம்ம வந்து தலையீத்து மாடுகள் வாங்குறப்போ நம்ம வந்து ஈத்துகள் அதிகம் வச்சுக்கலாம். நம்ம வந்து வயதான மாடுகள் வாங்குறதுக்கும் தலையீத்து மாடுகள் வாங்குறதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஏன்னா நம்ம அடிக்கடி நம்ம ஈத்து மாடு வாங்குறப்போ அடிக்கடி நம்ம மாடுகள் மாத்தேண்டி இருக்கும். ஆனா நம்ம தலையீத்து மாடு வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் நம்ம வச்சிருக்கலாம். சரிங்களாண்ணா. கண்டிப்பா தலையீத்து கிடாரிகள் மட்டும் நம்ம வாங்குறது நல்ல குணமான கிடாரி மட்டும் வாங்கிட்டோம்னு இருந்ததுன்னா நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டிய தேவை இருக்காது. கிளையத்துங்கிறதால 10 வருஷத்துக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே இருக்காது. அதனால சொல்றேன். ஆமா, இந்த மாடு நல்லா மடி சூப்பர் மடினோம் பாத்தீங்கன்னா, நல்லா வச்சிருக்கோம் மடி வந்து பாத்தீங்கன்னா. நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் நல்லாவே இருக்கும் மடி. இன்னும் ஒரு 12 நாள் பிடிக்கும் போது நல்லா இதுக்கு மேல நல்லா அழகா மடி பை வைக்கணும். ஆமா, நல்லா அழகா வைக்கும். நன்றி.